வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எதுன கீதாஞ்சலியோட 5வது பாட்டோட சமரியை பார்க்கலாம் வாங்க. அவர் 5வது பாட்டை இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. ஐ ஆஸ்க் ஃபார் அ மூமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு சிட் பை தை சைட். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு நிமிஷம் கூட இல்லை, க்ஷணம், ஒரு மூமெண்ட், அவ்வளோதான். மூமெண்ட்ன்றது ஒரு நிமிஷத்தில் ஒரே ஒரு க்ஷணம். இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு அமைதி, ஒரு தியானம், ஒரு சந்தோஷம். அது எனக்கு எப்போ கிடைக்கும்னா, உன் பக்கத்தில் நான் உட்கார்ந்தா தான். அதனால் எனக்கு ஒரே ஒரு க்ஷணம் மட்டும் உன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடு. ஐ ஆஸ்க் ஃபார் அ மூமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு சிட் பை தை சைட். The works that I have in hand, I will finish afterwards. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை நீ எப்படி செய்வே, எப்போ செய்வேன்னு மனசில் தோணும். இது நம் நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு கடவுள்கிட்ட பேசுகிறார் பாருங்க. அப்போ அவர் சொல்கிறாருன்னா, என் வேலையெல்லாம் நான் அப்புறம் முடிச்சுக்கிறேன், இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஒரு அமைதி வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். அதுவும் பக்கத்தில் ஜஸ்ட் அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தா போதும், அதுக்கு மட்டும் எனக்கு இப்போ எனக்கு அது வேணும். Away from the sight of thy face, my heart knows no rest nor respite, and my work becomes an endless toil in a shoreless sea of toil. இப்போ நான் உன்னை பார்க்கல வச்சுக்கேன், அப்போ என்ன ஆயிடுதுன்னா, என்னோடய மனசுக்குள்ளே ஒரு அமைதியே இல்லை, ஒரு திருப்தியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. அப்போ அந்த சமயத்தில் நான் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை வந்து முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது. என்னால் அந்த வேலையை முடிக்கவே முடியல. அது எப்படி, அது மாத்திரம் இல்லாமல் அது எனக்கு ரொம்ப சாதாரண வேலை கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. இது எதோட ஒரு கம்பேர் பண்ணுறாருனா, கரையே இல்லாத ஒரு கடல், அதாவது எங்கே பார்த்தாலும் வெறும் தண்ணி 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 தண்ணின்னு இருக்கிற ஒரு கடலில் அவன் பயணம் பண்ணோன்னா, அதுவும் அந்த கடலே எப்படின்னா டாயில்னா வேலை, கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை தான் நம்ம டாயில்னு சொல்லுவோம். ஹீ டாயில்டு த ஹோல் டேனா, அவன் கஷ்டப்பட்டு முழு நாளும் வேலை செஞ்சான்னு. சந்தோஷமாக செய்கிறதுக்கு நம்ம டாயில்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கடலில் கரையே தெரியல, பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எந்த வேலையை எடுத்தாலும் இருக்குது. எப்போ இருக்குன்னா, நான் வந்து உன்னோட முகத்தை பார்க்காம இருக்கும்போது அப்படி தான் என் மனசு இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, Today the summer has come at my window. இன்னைக்கு சூரிய வெளிச்சம், சம்மருன்றோம் இல்லையா, இது வந்து சம்மர்னா சீசன் இல்லை, இது ஒரு மலர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது என்னோடய விண்டோக்கே வந்திருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்னா, வித் சைஸ் அண்ட் மர்மர்ஸ், எனக்கு அந்த சத்தம் கேட்குது, எனக்கு அந்த முணுமுணுப்பு கேட்குது. எந்த சத்தம், எந்த முணுமுணுப்புனா, அண்ட் த பீஸ் ஆர் ப்ளைங் த மினிஸ்ட்ரல்ஸ் அட் த கோட் ஆஃப் த ஃப்ளவரிங் க்ரோ. பாரு என் தோட்டத்தில், பாரு என்னோடய பூந்தோட்டத்தில் அந்த பூக்கள்லாம் மலருது. அந்த பூக்கள்லாம் மலரும் போது அதோடைய வாசனையும் அந்த தேனோடைய நறுமணமும் அந்த சுவையும் வந்து அந்த வண்டங்களெல்லாம் ஈர்த்திருக்கு. அதனால் எல்லா வண்டங்களும் வந்து அப்படியே அந்த பூக்கள் மேலே வந்து ரிங்காரம் என்ற சத்தம் எனக்கு அப்படியே கேட்குது. இதுவே ஒரு வசந்தம் வந்து என்னுடைய ஜன்னல் கிட்ட வந்தது தான் எனக்கு உணர்த்துது. அப்போ வந்து வசந்தம் வந்தால், இயற்கையில் வசந்தம் வந்தால் அது என் மனசுக்கும் தானே வரணும். அப்போ நீ சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் இயற்கையும் சந்தோஷமாக இருக்குது, அதனால் எனக்கும் அந்த சந்தோஷம் வேணும். அண்ட் அப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நவ் இட் இஸ் டைம் டு சிட் குவாய்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் தி அண்ட் டு சிங் டெடிக்கேஷன் ஆஃப் லைஃப் இன் திஸ் சைலண்ட் அண்ட் ஓவர் ஃப்ளோயிங் லெஷர். அதனால் அவர் சொல்கிறார், இது தான் சமயம், இது தான் தருணம். எதுக்கு தருணம்னா, அப்படியே அமைதியாக மெடிடேஷன் பண்ணின்னு உட்காந்துக்கிட்டு, எப்படி உட்காரணும்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் வித் தி, உன்னை நான் பார்க்கணும், என்ன நீ பார்க்கணும், அந்த மாதிரி உட்காந்து என்ன செய்யணும்னா, இந்த லைஃபோட டெடிக்கேஷனை பாடணும். எப்படி இந்த வாழ்க்கையை நான் உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டேன்றதை நான் பாடணும். எப்படி பாடணும்னா, சத்தமாலாம் இல்லை, சைலண்ட்டாக, அதாவது என் மனசில் இருக்கிறது உனக்கு தெரியும். அப்போ தான் அந்த லெஷர், அந்த அமைதி, அந்த ஓய்வு, அப்படியே மனசு ஃபுல்லாக ஓய்வு வந்து அது அப்படியே பரவி எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி இந்த சாங் ஃபையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நன்றி.